அனைவருக்கும் வணக்கம். தை மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகரம் ராசிக்கு பிரவேசிக்கும் ஒரு மாதமாகவே இருக்குதுங்க. தமிழர்களை பொறுத்தவரை நில் அறுவடை மாதமாகவே தை மாதம் இருக்குங்க. அனைத்து உயிரினங்களுக்கும் உணவை தரும், உழவர்களின் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் சூரிய பகவானை போற்றும் வகையில் தான் இம்மாதத்தில் பொங்கல் விழாவும் கொண்டாடப்படுதுங்க. இம்மாதத்தில் பல ஆன்மீக சிறப்பு தினங்களும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் தை பௌர்ணமி. இந்த தை மாதத்தில் வரும் தை பௌர்ணமி தினத்தில் நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி தை பௌர்ணமி அன்று முறையாக பூஜை செய்வது, அதை பற்றி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை பௌர்ணமி தினம் பொதுவாக தை மாதத்தின் பூச நட்சத்திரம் தினத்தன்றோ அல்லது மிக அரிதாக அதற்கு முந்தைய தினமாகவே வந்துடுதுங்க. இந்த தை பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட நமக்கு ரொம்பவே சிறப்பான பலன்களையும் தருதுங்க. கேசரி செய்து சிவனுக்கு நைவேத்தியம் செய்து திட உணவுப் பொருட்கள் எதுவும் உட்கொள்ளாமல் பௌர்ணமி விரதம் இருந்து சிவ மந்திரம் ஜபம், சிவ தியானம் ஆகியவற்றில் ஈடுபட்டால் ரொம்பவே நல்லதுங்க. மாலையில் மீண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் மலர்களை போட்டு அர்ச்சனை செய்து வழிபட ரொம்பவே சிறப்பான பலன்களையும் தருதுங்க. சிவபார்வதியை வழிபட்டதும் கோவில்களில் இருந்தவாறே வானில் தெரியும் பௌர்ணமி சந்திரனை தரிசித்து வழிபட வேண்டும். பின்பு கோவிலில் விளக்கெண்ணெய் அல்லது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு கோவிலை வலம் வந்து வீடு திரும்பலாம். வீட்டிற்கு சென்ற பிறகு பூஜை அறையில் சிவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட கேசரி வீட்டில் உள்ள அனைவருக்குமே பிரசாதமாக தந்து நீங்களும் சாப்பிட்டு பௌர்ணமி விரதத்தை சிறப்பாகவே முடித்து கொள்ளலாம். வழக்கமான ஆகாரங்களையும் கூட சாப்பிடலாம். இந்த தை பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஆயில் நீண்ட காலம் இருக்குங்க. நீங்கள் விரும்புகிற காரியங்கள் அனைத்தும் உடனே நடக்கும். உடல் மற்றும் மனநலம் சிறப்பாகவே இருக்குங்க. துரதிர்ஷ்டங்கள் விலகி போகும். சிறந்த நபர்களின் உதவிகள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாகவே மாறுங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வரும். முழு பிரகாசத்துடன் ஒளி வீசும் சந்திர பகவானை தரிசிப்பதன் மூலம் அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபட்டும் அருள் பெறலாம். பௌர்ணமி தினத்தன்று அன்னை தேவி பராசக்தியை வழிபடுவது, சத்ய நாராயணன் பூஜை செய்வதும் ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்தில் அம்பிகைக்கும் பூஜை செய்து வழிபட்டால் தேவியின் அருள் பரிபூரணமாகவே உங்களுக்கு கிடைக்குதுங்க. பௌர்ணமி நாளில் வீட்டிலும் கோவில்களிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் ரொம்பவே சிறந்த பலன்களையும் பெற முடியுங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சந்திர பகவான் உதயமாகும் நேரத்தில் இருந்து இந்த பூஜை செய்வது ரொம்பவே சிறந்தது. சத்யநாராயண பூஜை என்பது காக்கும் கடவுளான நாராயணனுக்கு செய்யப்படும் பூஜையாகவே சொல்லப்படுது. பெருமாள் எடுத்த பல அவதாரங்களில் சத்யநாராயண அவதாரமும் ஒன்றாக இருக்குதுங்க. திருமணம், வீடு, மனை வாங்கும் போது, திருவிழா என எல்லா வித நல்ல காரியத்திற்கு முன் இந்த சத்யநாராயண பூஜையும் நடத்தப்படுதுங்க. அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பூஜை நடத்தப்படுதுங்க. பூஜை செய்யும் முன் வீட்டிலும் வாசலிலும் கோலமிட்டு மா இலை தோரணம் கட்டி அலங்கரிக்கலாம். பூஜை செய்யும் முன் வீட்டில் உள்ள அனைவரும் குளித்துவிட்டு சந்திரன் உதயமாகும் நேரத்தில் இருந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். வீட்டில் உள்ள பூஜை அறையில் கடவுள் சிலை படங்களுக்கு பூ வைத்து விளக்கேற்றி பூஜையை தொடங்கலாங்க. முதலில் விநாயகர் பூஜை, நவக்கிரகங்களுக்கு பூஜை செய்த பின்னரே இந்த சத்யநாராயணன் பூஜையும் செய்ய வேண்டும். கடவுளிடம் தனக்கு என்ன குறை உள்ளது, தனக்கு இந்த அருள் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு கற்பூர தீபம் காட்டி கடவுள்களை வழிபடலாங்க. சத்யநாராயணன் பூஜை செய்வதன் மூலம் புத்திர பாக்கியம்,
பட்டம், பதவி, புகழ், செல்வம், அதிகாரம், அந்தஸ்து போன்ற அனைத்து வித நன்மைகளும் தருங்க. இந்த பூஜை செய்வதன் மூலம் நமக்கு மிக அதிக அளவில் நற்பயன்களையும் கொடுக்குதுங்க. அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமாகவும் வாழ்க்கை வளமாகவும் சிறப்புடனும் இருக்குதுங்க. நீங்களும் இந்த பூஜையை கடைபிடித்து வாங்க. நாராயணனுக்கு பிடித்தது பால் பாயசமும் பாசிப்பயிரும் கஞ்சியும் தாங்க. இதனால் சத்ய நாராயணன் பூஜையின் போது இந்த பொருட்களை எல்லாம் நிவேதனம் படித்து வழிபட்டால் ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பூஜை செய்தால் நாம் நினைத்தது எல்லாமே நடக்குங்க. அது மட்டும் அல்லாமல் கடவுளினோட அனுகிரகம் கிடைக்குங்க. அதே போல் பௌர்ணமி அன்று சந்திர பகவானுக்கு பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டின் வெளியிலே சந்திரன் தெரியும் இடத்துல நாம் நம்மிடத்தில் வெள்ளி அகல் விளக்கு இருந்தால் அதை ஏற்றலாம். அதோடு சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் உள்ள மல்லிகைப்பூ, வெள்ளை தாமரை ஆகியவற்றை பூஜைக்கு பயன்படுத்தலாங்க. சிறு தாமலத்தட்டை எடுத்துக்கொண்டு அதில் வாழைப்பழம், பால், கற்கண்டால் செய்த பொங்கல், பால் பாயசம் ஆகியவற்றை படைத்து பூஜைக்கு வைத்தும் வழிபட்டு வரலாங்க. இதனால் நமக்கு மேலும் மேலும் நற்பலன்களை தாங்க கொடுத்துட்டு வரும். பௌர்ணமி என்றாலே முழு நிலவு நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தாங்க. பௌர்ணமியில் கிட்டத்தட்ட 108 வகைகள் இருப்பதாகவும் அவற்றின் தன்மைக்கேற்ப பல்வேறு விரத வழிபாடு முறைகள் உள்ளதாகவும் சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி நாளானது பகலில் தொடங்கி இரவில் முடிவடையுது. பாதி பகல் பாதி இரவாகவே இருக்குதுங்க. இரவில் தொடங்கி பகலில் முடிவது என்று பௌர்ணமியில் பல்வேறு வகைகளும் இருக்குதுங்க. பூமியிலிருந்து வானளவான எழுந்து நின்ற தெய்வங்களின் வடிவங்களை தரிசிப்பது பௌர்ணமி நாளன்று. ஒருவரது உள் உணர்வு ரீதியாக ஆன்மீகத்தன்மைகள் மேம்படுத்தப்படும் என்று சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இத்தகைய விஸ்வரூப மூர்த்திகள் இல்லாத ஊர்களில் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரும் ஆலமரம், அரசமரம், வேப்பமரம் போன்ற பழமையான விருட்சங்களை பிரதட்சிணம் செய்து வழிபட்டும் வரலாங்க. மேலும் பௌர்ணமி நாளில் விரதமிருந்து பகல் பொழுதில் செருப்பு போடாமல் நடந்து சென்று ஆலயங்களுக்கு தரிசனம் செய்வது பல வகையான நன்மைகளையும் அளித்து தாங்க வருது. பௌர்ணமி தினத்தன்று தேவி பராசக்தியை வழிபடுவதும் சத்ய நாராயணன் பூஜை செய்வது மிகவுமே சிறப்பான பலன்களை தருதுங்க. இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்தில் அம்பிகைக்கும் பூஜை செய்து வழிபட்டால் தேவிகளினோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குதுங்க. இந்த பௌர்ணமி நாளில் உங்களது விரதத்தை நீங்கள் ஒரு முறை கடைபிடித்து வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகும் நற்பலன்களை நீங்களே பார்க்கலாம். பௌர்ணமியில் விஸ்வரூப வடிவத்தில் உள்ள தெய்வ மூர்த்தங்களின் விரதம் இருந்து தரிசனம் பெற வேண்டிய நாளாக தான் இந்த பௌர்ணமி தினம் குறிப்பிடப்படுதுங்க. சாதாரண நாட்களை விட பௌர்ணமியில் தெய்வ தரிசனம் ரொம்பவே சிறந்த பலன்களை தருது. பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் எண்ணற்ற பலன்களையும் நம்ம பெறலாம் என்பது பலரும் அறிந்த ஒரு விஷயமாகவே தான் இருக்குதுங்க. பௌர்ணமி தினத்தன்று மலை மீது பிரபஞ்ச சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. சில விஷயங்கள் மனித அறிவிற்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்குதுங்க. ஆன்மீகமோ அறிவியலோ இரண்டும் எதுவாக இருந்தாலுமே பௌர்ணமியில் கிரிவலம் வருவது, விரதத்தை மேற்கொள்வது போன்ற செயல்கள் மனதை ரொம்பவே தூய்மையாகவே வைத்திருக்குதுங்க. பௌர்ணமியில் முழு நிலவு தரும் பிரகாச ஒளி உங்கள் மனதிலும் வாழ்விலும் ஏற்பட பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பான பலன்களையும் தருதுங்க. உலகத்தை படித்த உலக நாயகியான அம்பிகையை பௌர்ணமியில் வழிபட வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் அமைந்து உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பானதாகவே மாறிவிடுங்க. பௌர்ணமியில் கட்டாயம் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்று வழிபட வேண்டும். இதனால் வாழ்வில் சகல வளங்களையும் பெறலாம் என்பது ஒரு ஐதீகமாகவே இருக்குதுங்க. தை மாதம் வரும் பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கு ஏற்றி அம்பிகையை வழிபட்டு வந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். பாயாசம், நைவேத்தியம் படைத்து பௌர்ணமியை வழிபட்டால் ஆயுள் விருத்தி உண்டாகுதுங்க. தை மாதம் வரும் பௌர்ணமியில் தைப்பூசம் திருவிழாவும் ரொம்பவே சிறப்பானதாகவே கொண்டாடப்பட்டு வருதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.